முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி தற்போது உடல் நலக்குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் கடந்து வந்த பாதை குறித்து தற்போது பார்க்கலாம். அவர் பிறந்தது டிசம்பர் 28 1952. அவர் மாணவ பருவத்திலேயே RSS அமைப்பின் மாணவ பிரிவான ABVP அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தில் மாணவ தலைவராக பங்காற்றியிருக்கின்றார். அவர் சட்டம் பயின்று வழக்கறிஞராக பணியை தொடர்ந்து செய்து வந்தார். 1999 பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். 2004 2014 வரை 10 மாநிலங்களவையின் எதிர்கட்சி தலைவராகவும் அவர் இருந்திருக்கின்றார். அரசியல் தலைவர்களில் 2 இருக்கின்றார்கள். 1 மக்கள் தலைவர்கள், 2 அறிவு சார்ந்த தலைவர்கள். மக்களோடு நேரடி தொடர்பு கொண்டு மாஸ் லீடர்களாக மக்கள் தலைவர்கள் திகழ்வார்கள். ஆட்சியை பிடிப்பதற்கு இவர்களின் பங்கு மிக அதிகம். ஆனால் அந்த ஆட்சியை நடத்துவதற்கு அறிவு சார்ந்த தலைவர்கள் தேவை. அருண்ஜேட்லி 2வது ரகத்தை சார்ந்தவர். 2014 பாரதிய ஜனதா கட்சி பெரும் வெற்றியை பெற்ற போதும் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அம்ரித்சரில் போட்டியிட்ட அருண்ஜேட்லி தோல்வியை தழுவினார். தோல்வியடைந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடியின் நம்பிக்கையை பெற்று நிதித்துறை, பாதுகாப்புத்துறை என்று முக்கிய இலாக்காக்களை வகித்து வந்தார் அருண்ஜேட்லி. சிறுநீரக பிரச்சனை காரணமாக சிறுநீரக உறுப்பு மாற்று சிகிச்சை கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அவருக்கு செய்யப்பட்டது. இந்த மாதம் 10 உடல் நலக்குறைவின் காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். 17 முதல் அவர் உடல்நிலை மீண்டும் சரிவடைந்து லைஃப் சப்போர்ட் கருவிகளின் மூலமாக தற்போது அவர் இருந்து வருகின்றார். முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி குறித்த தொடர் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தி ரூஸ்டர் நியூஸ்.